ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டபிள்யூபி ராக்கெட்டில் இருக்க செட்டிங்ஸ் நம்ம மாற்றணும்னா எப்படி செட்டிங்ஸை மாற்றணும், என்னென்ன செட்டிங்ஸ் வந்து நம்ம மாற்றினா நம்மளோட சைட் வந்து 4.4 செகண்ட் லோட் ஆகிற சைட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேஷ்போர்டில் பார்க்கணும், டேஷ்போர்டில் எந்த சேஞ்ச் நம்ம பண்ணணும் தேவைக்காது. நெக்ஸ்ட் ஃபைல் கேஷிங், இந்த கேஷ் இந்த டேப்பில் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ செப்பரேட் கேஷ் ஃபைல்ஸ் ஃபார் மொபைல் டிவைஸ் எனேபிள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தா இது எல்லாமே எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, சேவ் சேஞ்சஸ் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டெப். இப்போ என்னென்னா ஃபைல் ஆப்டிமைசேஷன். ஸோ ஃபைல் ஆப்டிமைசேஷன் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டெப்பு. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த ஸ்டெப் வந்து நான் ஒவ்வொரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி பிஹேவியர் இருக்கலாம். ஏன் வேறு வேறு பிஹேவியர் இருக்கலாம்னு சொல்கிறேன்னா, இந்த மினிஃபை எஸ்டிஎம்எல்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எஸ்டிஎம்எல் ஃபைல் எல்லாமே மினிஃபை ஆகிட்டு அந்த கம்ப்ரஸ் ஆகிடும். அந்த மினிஃபிகேஷன் சொன்னால ரிமூவிங் ஒயிட் ஸ்பேசஸ் அந்த மாதிரி பேசஸ்லாம் ரிமூவ் ஆகிட்டு மினிஃபைட் எஸ்டிமெண்ட் ஆகும். ஸோ இதனால் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி மினிஃபை சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ்னால கூட என்ன ஆகும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் யூ நோட்டீஸ் எனி எரர் ஆன் யுவர் வெப்சைட் ஆப்ஸு ஆஃப்டர் ஹேவிங் ஆக்டிவேட்டட் டிஸ் செட்டிங் ஜஸ்ட் டீஆக்டிவேட்டட் அகைன் அண்ட் யுவர் சைட் வில் பி பேக் டு நார்மல். ஸோ என்னென்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து, இப்போ நான் பண்ண போகிற செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டெப்ஸ். ஒரு வெப்சைட்டுக்கு செட் ஆகலாம், அனதர் வெப்சைட்டுக்கு செட் ஆகலாம்னு இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு உங்களோட வெப்சைட் கரெக்டாக லோட் ஆகிட்டு இருக்கா, உங்கள் வெப்சைட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்கா, அந்த மாதிரி திங்ஸ்லாம் பார்க்கணும். ஸோ நான் இந்த கேஸில் வந்து எல்லாமே நான் வந்து எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிட்டு ஏதாவது ஆகுதானா பண்ணாம பார்ப்போம். ஸோ எல்லாமே எனேபிள் பண்ணிடுறேன், சேவ் கொடுத்துட்றோம். ஸோ சேவ் கொடுத்துட்டு நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டை ஃபஸ்ட்டு வந்து லோட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்ப்போம். ஸோ அது வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து கேஷை கிளியர் பண்ணோம். கேஷ் என்னென்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், கேஷ் வந்து ஆல்ரெடி வந்து டேட்டாவை வந்து ப்ரீஃபிச் பண்ணிட்டு வச்சுருக்கோம் ஃபாஸ்டர் லோடிங் டைம்க்காக ப்ரீஃபிச் பண்ணியிருப்போம். நம்ம வந்து கிளியர் கேஷ் கொடுத்துட்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து அந்த செட்டிங்ஸ் மாற்றதுக்கு அப்புறம் என்ன சொன்னோம்னா, இப்போவுமே வந்து உங்களோட வெப்சைட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்கள், ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா திரும்பி இந்த செட்டிங்ஸை வந்து ரிவர்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்மளோட கேஸ் வந்து நான் ரீலோட் பண்ணியிருக்கேன், ரீலோட் பண்ணாத வரைக்கும் வந்து ப்ராப்ளம் இல்லை. ரீலோட் பண்ணிட்ட அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ரீலோட் ஆகிடுச்சு, இப்போ பார்த்தா எந்த ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம என்னென்னா, நான் அந்த செட்டிங்ஸ் மாற்றதுனால நம்மளோட வெப்சைட் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த செட்டிங்ஸ் வரும் மீடியா. ஸோ இது என்னென்னா, இனி லேசி லோட்னா என்னென்னா, லேசி லோட் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு இமேஜ் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ண லோட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் டெக்னிக்கல் லேமன் டைம்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்டினரியாக என்ன ஆகும்னா, எல்லா இமேஜுமே டவுன்லோட் ஆகிட்டு லோட் ஆகிடும். ஸோ அது வந்து நார்மலாக வந்து நடக்கிற வேலை. லேசி லோட்னா நீங்கள் வந்து ஆன் டிமேண்டை எப்போல்லாம் வேணுமோ அப்போ லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எனேபிள் ஃபார் இமேஜஸ், எனேபிள் ஃபார் ஐ ஃப்ரேம் அண்ட் வீடியோஸ், எனேபிள் யூடியூப் ஐ ஃப்ரேம் வித் ப்ரீவியூ இமேஜ். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணிடணும். ஸோ இதுதான் நம்ம எல்லா செட்டிங்ஸும் நம்ம வந்து இதில் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒன்ஸ் எல்லா செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டப்போ நம்ம டூல்ஸில் போயிட்டு இந்த செட்டிங்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் கூட சேம் செட்டிங்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும்னா திரும்பி வந்து ஒவ்வொரு வாட்டியும் மாற்றினாலும் சரி, ஜஸ்ட் இம்போர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை வந்து திரும்பி இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டபிள்யூபி ராக்கெட்டில் இருக்க செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுற ஒரு கேசஸ்ஸு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய திங்ஸ் பார்க்க போகிறோம். ப்ளக்இன்ஸ் என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம், இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட்.